இப்ப இரும்புல தட்டினீங்கன்னு வச்சுங்க சார், வணக்கம். இந்த பிரதீக்ல வந்து இரும்புல தட்டு வர சார் இது மட்டும் பாருங்க. இரும்புல தயார் பண்ண மாதிரி இருக்கு. சார், நாங்கள் மிருதிக்கு கிராமத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த பாறை வந்து கிணீர் பாறை, கிணீர் பாறைன்னு எங்கள் தாத்தா முத்தாத்த காலத்துலேருந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வரும்போது இதை பார்ப்போம், பல்லாங்குழி எல்லாம் விளையாடுவோம். ஆனால் அதை பற்றி எங்களுக்கு என்னன்னு தெரியல, அவ்வளோவா தெரியல. இருந்தாலும் இந்த பாறையினுடைய அதிசயம் என்ன ஒன்றுன்னா, மற்ற பாறையெல்லாம் தட்டும்போது வேறு பாறை சவுண்டு வரும், இந்த பாறையை தட்டும்போது மட்டும் எப்படின்னா மணி ஓசை கேட்கும். இந்த கோயில் மணி ஓசை எப்படி கேட்குமோ அந்த மாதிரி மணி ஓசை கேட்கும். இந்த பக்கத்தில் ஆடு மாடு மேய்க்கும் போது இந்த எங்களுக்கு வந்து யானைங்க தொல்லை, பெரிய தொல்லை சார். எங்கள் புல் இந்த காடு சுற்றியும் வந்து யானைங்க வந்து நிறைய யானைங்க இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வரும்போது இது பாதுகாப்பாக ஒரு யூஸ் பண்ணுறோம் நாங்கள். எப்படின்னா இந்த பாறையை தட்டும்போது நம்ம நண்பர்கள்லாம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இது காடு சுற்றியும் இருப்பாங்க. அது தட்டும்போது எப்படின்னா அந்த அந்த சவுண்டு கேட்டு எல்லாருமே வந்து இந்த பாறைக்கிட்ட அடைக்கலமாக வந்து நாங்கள் இங்கே வரோம். இதுதான் இந்த பாறையோட இது. இது வந்து எப்படின்னா அந்த காலத்துலேருந்தே தட்டி தட்டி நாங்கள் பார்க்குறோம். அந்த மணி ஓசை மட்டும் நல்லா கேட்கும். இது வந்து யாராவது ஆராய்ச்சியாளர் வந்து தோல்காப்பு நிபுணர்கள் யாராவது வந்து இது வந்து ஆராய்ச்சி பண்ணி இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். இந்த கிராம மக்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நாங்கள் அந்த காலத்துலேருந்துமே வந்து பார்க்குறோம், இது பண்ணுறோம். இந்த இடத்துலலாம் நிறைய விளையாடி இருக்கோம். ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த போட்டோ இது வந்த பின்னாடி இது பேர் வந்து ஜெயந்தி. நான் அஞ்சட்டியில் தான் இருக்கிறேன். இங்கே இந்த மிளிதிக்கு கிராமத்தில் வந்து ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை பேர் வந்து கிணீர் பாறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நானே பார்த்ததில் இதில் நாங்கள் பார்த்ததே இல்லை. இந்த ஊர் பொதுமக்கள் சொன்னதுனால பார்க்க வந்தோம். இங்கே பார்க்க வந்ததால் எதுக்கு இந்த பாறை வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆளுங்களாம் இங்கே இருந்தாங்கன்னு தெரியுது. அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணனா இந்த சவுண்டை ஒலி எழுப்பி ஏதாவது செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை. தட்டம்மா பெரியம்மான்னு ஒரு சாமி, அந்த சாமியை வந்து பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா கூட இந்த பல்லாங்குழி விளையாடுச்சு சாமி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பூர்வீகக்காரர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்த பின்னாடி தான் தெரியுது அந்த ஒலி எழுப்புனா சவுண்டு வருது. அதிசயமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது பார்க்கறதுக்காக பொதுமக்கள் வந்து நிறைய வந்துட்டுருக்காங்க. அந்த ஒலி எழுப்புனா ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து அந்த ஒலி சவுண்டனால் கேட்டு எல்லாம் வெளியே போயிடுது. ஜனங்களுக்கு பாதுகாப்பாக, ஆடு மாடு மேய்க்கிறவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க. யானை வந்து இந்த சவுண்டு கேட்டால் யானை வந்து வராதுன்றதுனால அந்த சவுண்டு ஒலி எழுப்புற சவுண்டை கொடுத்துட்ருக்காங்க.